தினமும் இது காலை சூரியனும் மோடி பழமா என்று கேட்டாதீங்க. இளங்காலை சூரியன் என்பது ஒரு அதாவது சூரிய நமஸ்காரத்துக்கு மிகவும் நல்லது. கண்ணுள்ள போதே சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பண்ணிக்கிறணும்னு இருக்காங்க. அப்போ அதை பண்ணிக்கிட்டு, ஆனால் இன்னைக்கு டாபிக் வேறு. என்னன்னு சொன்னால், இந்த ஒரே இடத்துல ரெண்டு மிகப்பெரிய விஷயங்கள் அமைந்திருக்கிறது. ஒன்று பாசிட்டிவ் எடுப்போம், ஒன்று உலக உத்தமன், உலக நாயகன், மிகப்பெரிய உலகத் தலைவர்கள் மோடியுடைய பாலம். அது பக்கத்தில் இது ஊழல் தலைவர் கலைஞருடைய நூலகம். ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்கு, பார்த்துக்கிறேங்க. ரெண்டும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு. இது கட்டிக்கிட்டு இருக்காங்க, இது கட்டி முடிச்சிருக்காங்க. அதாவது இன்னைக்கு மோடிஜி வந்து ஒரு மோடி அக்கௌண்ட்னு ஆரம்பித்தார். இந்த மோடி அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க, ஐயோ, அதாவது முதல் ஃபஸ்ட்டு இனிஷியல் பேமெண்ட் இல்லாமலே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறாரு, இப்படி ஓப்பன் பண்ணால் என்னாகும், அதாவது பேங்க்குடைய பேஸே அசைஞ்சு போயிடும், இந்தியாவில் பேங்க் எல்லாம் முங்கி போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விமர்சனத்துக்கு உட்பட்டது ஒரு நல்ல காரியம் செய்ய வந்தார். ஏறத்தாழ 50 கோடி மோடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்பட்டது. ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஏழை எளியவங்களுக்கு எல்லாருக்குமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்பட்டது. எந்தவித ஃபஸ்ட்டு இனிஷியல் பேமெண்ட் எதுவுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்னென்னா, அதில் ஏறத்தாழ ஒரு 7-8 வருஷத்தில் 2 ட்ரில்லியன் என்ன அதில் அக்கௌண்ட்டில் பணம் கிடக்கு. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு யாரும் சும்மா இருக்க போகிறதில்லை. அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்ச போட்டிருக்காங்க. சில அக்கௌண்ட்டில் 34,000 ரூபா இருக்குது, சில அக்கௌண்ட்டில் 300 ரூபா இருக்குது, சில அக்கௌண்ட்டில் பிளைனாகவும் இருக்குது. ஆனால் ஆவரேஜாக பார்க்க போனால் 500 கோடி இன்ட்டு 4,000 ரூபா அளவுக்கு அப்படின்னா பார்த்துக்கிறேங்க. ஏன்னா ஏறத்தாழ 2,00,000 கோடி அதில் வந்து பணம் இருக்குது, பேங்க்குக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இதுதான் அதில் உள்ள பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். அப்படி ஒரு நல்ல இல்லை, இது ஒன்றும் சொல்லலை, ஏகப்பட்ட நல்லதுகளை சொல்லலாம். என்ன ஆனால் எங்கிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கிட்டு விஞ்ஞான ஊழல் பண்ணவர், அவருக்கு ஒரு சைடு பேனா வைக்கிறாங்க, ஒரு சைடு நூலகம் கட்டுறாங்க. என்னங்க சொல்ல போகிறீங்க இதெல்லாம் செஞ்சு? கலைஞர் ஆட்சி கொடுப்பேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி இன்று ஆளும் அரசு ஆட்சி செய்ய முடியுமா நீங்கள் சொல்லுங்க? அப்புறம் என்னங்க செய்ய போகிறீங்க? அவருடைய குடும்பத்தை டெவலப் பண்ணிக்கிட்டாரு. இவர் வந்து இந்தியாவையே குடும்பமாக கொண்டவர். அப்போ ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் பாருங்க. ஒவ்வொரு ரோடுகளும், அதாவது நம்ம நாற்கரை சாலைகள், 4-லைன் சாலை, இன்னைக்கு 8, 6 எல்லாம் வந்துச்சு எக்ஸ்பிரஸ் வேலை, அந்த ரோட்டுடைய தரத்தை பாருங்க. நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க போடுற ரெண்டு ரோடு தாங்க, ரெண்டு கவர்மெண்ட் மணியில் தான் போடப்படுது. ஆனால் ரெண்டுடைய தரத்தை பாருங்க, அது தேசிய மாடலுங்க, இது திராவிட மாடலுங்க. காலம் பூரா நம்மளை ஏமாற்றி வந்திருக்காங்க. காலம் பூரா மக்களை இப்படியே ஏமாற்றி கண் துடைப்பாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு தான் அந்த மக்கள் மாறுவோம்? அதாவது ஒரு நம்ம நாட்டை ஆண்டவங்க, நம்ம நாட்டை அடக்குமுறை பண்ணவங்க, நம்ம மக்களை கற்பழித்தவங்களுக்கு பூரா மணிமண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி தான் சரித்திரத்தில் பூரா, ஏன்னா அவங்களுடைய அமைச்சர்களாக போட்டு அந்த மாதிரி நபர்களாகவே போட்டு என்ன நம்ம கல்வி திட்டத்தையே மாற்றி அமைச்சு பாபர் அவுரங்கசீப் நம்மளாம் அந்த அவுரங்கசீப் சரித்திர புத்தகத்தில் ஓட்ட தான் போட்டோம். ஆனால் அவங்கள பூரா முன்னிறுத்துறாங்க. ராணா பிரதாப் சிங்கை பற்றியோ ராஜராஜ சோழனை பற்றியோ நம்மளுக்கு படிக்க வைக்கல, பூராமே பாபர் அக்பர் ஜஹாங்கீர் இது தான் படிக்க வச்சாங்க. என்ன பூரா, அதாவது ஹிட்லரை விட மோசமான திப்பு சுல்தான், அவனுக்கு மணிமோகண்டவம் கட்டுறாங்க. இந்த மாதிரி அத்தனை விஷயத்துலையுமே நம்மளுக்கு ஏமாற்று வேலை பண்ணி இன்றைக்கும் பார்த்துக்கிறேங்க. சென்ட்ரலில் ஏகப்பட்ட மத்திய அரசில் இருந்து ஏகப்பட்ட நல்ல ஸ்கீமெல்லாம் கொடுத்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு ஹிந்தி நம்மளுக்கு தெரியாதனால அதை ஏமாற்றி இடையில திரையிட்டு இன்னும் அங்கேருந்து கொடுக்கறதுக்கு பூரா ஸ்டிக்கர் ஒட்டி இவங்க விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓன்லி பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் வேலை. இந்த மாதிரி காலங்காலமாக நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க.
ஏன்னா ஒரு சைடு பார்த்தா நம்மளே காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம எல்லையில வந்து பூரா எந்தவித பாலம் ரோடு எதுவுமே போடல. அவன்கிட்ட போய் ஒப்பந்தம் போட்டுட்டு நாங்கள் எந்தவித துப்பாக்கியும் சுட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டோன்னே அவன் பூரா நம்ம பார்டர் வரைக்கும் எல்லா ரோடு மெயின் ஃபோர் லைன் ரோடு வரைக்கும் அவன் போட்டு வச்சிட்டான். ஆனால் நம்ம ஏரியா பூராமே கம்மாவும் கரையும் கரையும் இருந்து ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு மோடிஜி வந்து எல்லாருமே இடத்துல 200 பாலங்கள் மாதிரி அந்த ஏரியாவில் கட்டியிருக்காரு. பல ரோடுகளை போட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே இன்னைக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அதனால தான் அன்றைக்கி நம்மளுடைய எதிரி பாகிஸ்தானாக இருந்துச்சு. யார் எதிரியாக இருக்காங்களோ அவங்கள பொறுத்து தான் அந்த அவங்களுடைய வளர்ச்சிண்டுவாங்க. ஏன்னா இன்றைக்கி அந்த பாகிஸ்தான் இன்றைக்கி எந்த நம்மளுக்கு எதிரியெல்லாம் இல்லை, நம்மளுக்கு முன்னால் நிமிந்து பார்க்கக்கூடிய சக்தியெல்லாம் போயிட்டான். நம்மளை என்னை கிட்டத்தட்ட வர முடியுமான்ட்டு ஏமாற்றிக்கிட்டு இருந்த சைனா வந்து இன்றைக்கி நம்மளுக்கு முன்னால் இந்தியாவை ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு அடிபணிஞ்சு போகிற அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க. அமெரிக்க டாலரில் இல்லை, நான் தான் உலகத்துக்கு நாங்கள் எங்கள் ரூபாயில் தான் பிஸ்னஸ் பண்ணுவோம், டாலர்லாம் எங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி அமெரிக்காவே ஏற்று நண்பனாக இருந்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு முன்னால் நெஞ்சலில் கை வச்சு இன்றைக்கி நடத்தியிருக்கோங்க. இதை மாதிரி ஏகப்பட்ட சரித்திரங்களை படைத்தவர் பிரதமர் மோடி. இங்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு ஏமாற்றுவதையும் முதலீடாக கொண்ட திராவிட மாடலுக்கு அரசு. அதனால் மக்களே உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, ஒரு ஓட்டு கூட இந்த திராவிட கட்சிகளுக்கு போடாதீங்க. காலங்காலமாக நம்மளும் நம்ம குடும்பங்களுக்கும் குடிக்க வச்சு அத்தனை பேரையும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ மேக்சிமம் பீப்புளாக 60% தமிழ்நாட்டில் மக்களை வந்து அதாவது குடும்பம் இல்லாமல் ஏன்னா குடி குடிச்சிட்டு வந்தவன் எப்படி எப்படி குடும்பம் நடத்துவா பார்த்தீங்கன்னா, குடும்பங்கள் பூராமே எல்லாமே செப்பரேட்டட், எல்லாமே பார்த்தீங்கன்னா குடும்பங்கள்லாம் சீரழி விட்டுட்ருக்காங்க. எவ்வளோ இவ்வளோ பணத்தை அள்ளித்தான் என்ன தான் செய்ய போகிறாங்களோ, எவ்வளோ பாவத்தை தான் கட்ட போகிறாங்களோ தெரியல. கட்டட்டும், இருந்தாலும் நம்முடைய ஓட்டை தேசிய கட்சிகளுக்கு, தேசிய கட்சிக்கு உத்தம தலைவர் மோடிஜிக்கு நீங்கள் வாக்களிக்கணும். ஒவ்வொரு நபரும், நீங்கள் மட்டும் வாக்களித்தா பத்தாது, உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் கொடி பிடிக்க வேணாம், கோஷம் போட வேணாம், நீங்கள் பெரிய போராட்டங்கள்லாம் ஈடுபட வேணாம். உங்களுடைய மௌன போராட்டம் நீங்கள் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய ஸ்டேட்டஸில் வைங்க, மாற்றத்துக்கு கொண்டு வருவோம். மாற்றம் ஒன்றே நிச்சயம், நம்மெல்லாம் ஒன்று கூடாமல் நம்ம பேசாமல் ஏனாதாலும் நம்மளுடைய குடும்பத்தை பார்த்துட்டு நம்ம இருக்கோன்னு நினச்சதுனால தாங்க அன்னைக்கு இங்கிலீஷ்காரன் ஏறத்தாழ 30,000 பேர் வந்து இந்தியாவுக்கு வந்து ஏறத்தாழ இந்தியாவே 30 கோடி மக்களை ஆட்சி பண்ணிட்டு போனான்னு சொன்னால் இந்த ஏமாற்றுக்காரர்கள் அப்படிப்பட்ட இதுகளுக்கு இந்த திராவிட கட்சிகள் வந்து இல்லை நாங்கள் வந்து இங்கிலீஷ்காரவங்க கையில் தான் சுதந்திரத்து போராட்டத்துக்கு ஒரு இங்கிட்டிருந்து இங்கிட்ட ஒரு நூலை எடுத்து அங்கிட்டு போடலை, நாங்கள் வந்து இவங்க அதாவது இப்போ எங்களுக்கு ஆட்சியே தேவையில்லை, எங்களுக்கு நாங்கள் பிரிட்டிஷ் ராணிக்கு அடி அண்டரில் தான் இருப்போம்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றினவங்க இந்த திராவிட கட்சிக்காரவங்க. அதனால் தயவு செய்து அனைவரையும் இருகரம் கூப்பி வேண்டிக்கிறேன், உங்களை என்ன பாஷையில் புரிய வைக்க முடியாது தெரியாது. அதனால் திராவிட கட்சிகளுக்கு மட்டும் போடாதீங்க, ஒத்தளம் தலைவராக மோடிக்கு உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அனைவரையும் தெரிந்தவர்கள் அனைவரையும் நீங்கள் போட சொல்லுங்க, அப்போ தான் இந்த மாற்றங்கள் வரும், ஏமாற்றுக்காரர்கள் ஒழிவார்கள். அதனால் இந்த மகத்தான தமிழ்நாட்டிலே மிக நீளமான பாலத்தை மோடி பாலம் அப்படின்னு சொல்லி இந்த பேர் வைக்கணும். நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பெயரினால் அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் பாஸ்கர்.